ஐயா, நம்முடைய சாதி மத தலைவர்களுக்கு அப்பால் பட்ட ஒரு சன்மார்க்க சங்கத்தை வந்து எந்த விதத்திலயும் வந்து ஒரு இந்து அறநிலையத்துறை ஆளக்கூடாது ஐயா. சாதியும் மதமும் சமயம் பொய்யும் சொன்ன ஒரு அமைப்புல ஒரு சமயம் வந்து சன்மார்க்கத்தை ஆளலாமா? அவருக்கு எப்படி சுத்த சன்மார்க்கத்தை பத்தி தெரியும்? அவர் சுத்த சன்மார்க்க நெறிமுறை எப்படி வந்து செயல்படுத்துவாரு? நிச்சயம் படுத்த மாட்டார். அவங்க ஏனாதானம் தான் இருப்பாங்க. நாம தான் வந்து அந்த காலத்தை உருவாக்க வேண்டும். அந்த காலம் வரும் என்று நாம் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த எச்ஆர்எம்சி போர்டு வெளியே போகக்கூடிய காலம் வரும். அதுல உறுதியா இருக்கிறோம். நாமும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மட்டும்தான் ஆளணும். ஏன்னா அவர்கள் தான் மறந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு. மற்றவர்கள் வந்து இதை ஆட்சி ஆளுவதற்கோ பொய் கணக்கு எழுதி ஏமாற்றுவதற்கோ ஊழல் செய்வதற்கோ அல்ல. இன்னைக்கு அப்படி இருக்குது வரலோர். என்னுடைய உணர்ச்சியிலே கலந்து துடிப்பிலே கலந்து வந்த வார்த்தைகள் தான். சாதாரணமா யாரும் இல்லாத பேசறதுக்கு எல்லாரும் முடியாது. ஆனா நான் ஒருத்தன்தான் தனியே இந்த அறைக்குள்ள உட்காந்துங்கிறேன். அப்ப என்னுடைய உத்வேகம் ஆண்டவரோட கலந்து வல்லற்பெருமாவோட கலந்துதான் வருது அந்த உத்வேகம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. நல்ல தருணம் இது, நல்ல தருணம் இது. கலந்து பேசுங்க. சந்தேகத்தை ஐயம் தெளிஞ்சுக்கலாம். ஐயம்னா சந்தேகம், ஐயம் தெளிஞ்சல் தான் வேறனா இது. நான் வடலூர் பக்கத்துல நம்ம ஒரு இது நடத்தணும் இல்லைங்களா? மனித சங்கிலி நீங்க நடத்துறீங்களா? அது எவ்வளவு சீக்கிரமா அவங்க அந்த மாமிச கடையெல்லாம் மூடுவாங்க இல்லையா? இல்லையா, இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய செய்கை பிரகாரமே வந்து நெடுஞ்சாலைகள் இருக்கிற அத்தனை மதுக்கடையும் மூடிட்டாங்க. அது ஒரு பெரிய வெற்றி. நல்லதுங்க. அதுக்கடுத்து வந்து மாமிச கடையை வந்து ஏற்கனவே வந்து கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு அந்த நகராட்சி தலைவருக்கு. அவங்க கேட்கற கோரிக்கை தெரியலாம். நீங்க விரைவில் வந்து அந்த மதுக்கடை இது மாமிச கடை அந்த மீன் கடையெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த போராட்டம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் தான் நடக்க போகுது. சந்தன ஆர்ப்பாட்டமும் உண்ணாவிரதமும். அதனால வந்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திடல்ல நடக்க போகுது. இப்போ அதுக்கான ஒரு செயற்குழு கூட்டம் ரெண்டாம் தேதி நடக்க போதுங்க. செயற்குழு கூட்டத்துல நம்ம முடிவெடுப்போம். நல்லது நல்லதுங்க. சொல்லுகின்றேன் பற்பலனான் சொல்லுகின்ற எல்லாம் துரிசலவே சூதலவே தூய்மை உடையனர் வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் நுழம்பாது. வெறும் வார்த்தை சொல்றது இல்லை. அப்படிப்பட்ட காலம் கண்டிப்பா வரும். அதுக்கெல்லாம் நாம வந்து இப்பவே தயாராகி அதுக்குரிய செயல்பாடுகள்லாம் செய்தா நம் பெருமான் பிள்ளைங்க வந்து ஒரு அடி எட்டு வச்சிருக்குது. நாம எட்டு அடி போவோம்னு கண்டிப்பா வருவார். நம்மளை வந்து செல்ல பிள்ளைங்களா எடுத்து நம்மளை வந்து அரவணைச்சுப்பாரு. நிச்சயமா நமக்கு வழிகாட்டுவாரு, நமக்கு துணையா இருப்பாரு. சத்தியமா அதுல வந்து பொய் கிடையாது. ஆமா, நல்லது நல்லது. நீங்க வேற யாருக்கும் வந்து கேள்வி இல்லைன்னா ஜோதி பாட்டு பாடி முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாங்க. ஜோதி பாட்டு பாடுமா? அடியன் பாட்டுமா? நீங்க பாடுங்க, நாங்கெல்லாம் அப்படியே அமைதியாக பண்றோம். அடியன் பாடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏர் ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க
நாதனி வாழியன் ஆண்டவன் வாழியங்கோன் அருள்வாய்மை என்கும் வாழி எம்மான் புகழ் வாழி என்னாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த தன்மார்க்க பெருநெறி மாண்டு கொண்டு வாழி யூவையமும் வானமும் மற்றவும் வாழியவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா தன்மார்க்க தங்கங்கள் தழைக்க அருள்சாத திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.